ரஜினி சார் அரசியலுக்கு வராரு, அதை பற்றி என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் பணிவாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லணுன்னா, அரசியலுக்குன்னு ஊழப்பட்டவங்க அரசியலை தெரிஞ்சு மக்களை புரிஞ்சு அரசியலில் வழி நடத்தியிருக்காங்க. ஆனால் வந்து ரஜினி சார் வந்து திரையுலகத்தை தான் தெரிஞ்சிருக்காரே தவிர, திரையுலகத்தில் அவரை ரசிக்கிற ரசிகர்களை வந்து நிறைய பேர் அவர் வந்து கண்டுக்கிறதே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது அரசியலுக்கு வந்தால் அரசியலுக்கு அவரை மதித்து ஓட்டு போட்டவங்கள அவர் கண்டுக்குவாரா, அவருக்கு நல்வழி பாதையில் அவங்களெல்லாம் கொண்டு போவாரா? அரசியல்வாதி அரசியல்வாதியாகவும் இருக்கட்டும், நடிகர் நடிகர்களாகவும் இருக்கட்டும், அதுதான் என்னுடைய ரஜினிக்கு நான் சொல்கிறேன் அட்வைஸ். அது வந்து இப்போ நான் இது ஓப்பனாக பேசுகிறேன். காரணம் என்னென்னா, நான் யாராலையும் நான் பொழைக்கல, நான் வந்து கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன், அதை வச்சு தான் பொழைக்கிறேன். ஒருத்தர் சில பேர் சில அரசியலுக்கு போகிறாங்க, அந்த அரசியலில் நமக்கு ஏதாவது லாபம் வருமானு தான் பார்க்குறாங்க. இன்னொருத்தர் இன்னொரு அரசியலுக்கு போகிறாங்க, அதால் நமக்கு என்ன லாபம் வருது அப்படின்னு தான் பார்க்குறேன். இந்த லாப கண்ணோட்டத்தோடு தனக்கு சான்ஸ் தருவார் அப்படின்ற மாதிரிலாம் போகலாம், அந்த மாதிரிலாம் நான் விரும்பலை. எனக்கு இருக்கிறது என்னுடைய கருத்துக்களை நான் ஸ்ட்ரைட்டாக சொன்னது இது தான். அதுதான் நான் முதலே நான் சொல்லியிருக்கிறேன், அவர் வந்து சினிமாவில் இருக்கிறவர் சினிமாலேயே இருந்துட்டு போகட்டும், அதுதான் நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, அவருடைய குடும்பத்துகளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ தேவையில்லாத இந்த ஒரு பிரச்சனையை கூடுதலாக அவர் எடுத்துக்கிட்டாருன்னா அவரால் ரொம்ப கஷ்டம் அதை சமாளிக்கிறதுக்கு. ஏன்னா அரசியல்வாதிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவருக்கு புரியலன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவர் அந்த மாதிரி வந்திருக்காரு. ஓகே, அவருடைய விருப்ப பிரகாரம் அவருக்கு நடக்கட்டும். ஏன்னா அவர் ஜனநாயக நாட்டில் அவரும் ஒரு பிரதி, அவருக்கும் சில கொள்கைகள், சில கற்பனைகள், சில சந்தோஷங்கள்லாம் இருக்கும். அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாருன்னா அது அவருடைய விருப்பம், அதை நான் ஒன்றும் சொல்லிக்க விரும்பலை. ஒரு அரசியல்வாதி அந்த மாதிரி தான் இருந்தார், உன்னுடைய கணக்கை காட்டில் நான் கணக்கை காட்டுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், டக்குன்னு அதை கேட்டார், அதில் அரசியலில் பிளவு ஏற்பட்டது, அப்போ அரசியலில் வேற ஒரு கட்சி வளர்ந்தது. அது மாதிரி இவருக்கும் ஒரு சில நெருக்கடி இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி, அப்படி இருக்கிறதுனால தான் அப்படி வந்திருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்க தோணுது. இளைஞர்கள் ஏன்னா பழைய ஆளுங்க தான் இப்போ அரசியலில் இருந்தவங்களே இருந்துட்டு இருக்காங்க, அதனால் வந்து அது கஷ்டமாக தான் எனக்கும் புரியுது. புதுசாக வர்றவங்க நடிகர்கள் வர்றத நான் வந்து விரும்பலை, ஏன்னா அவங்க நடிப்புக்காக இருக்காங்க, மக்களை வந்து சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அவங்க இதில் வரக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஆழமான உறுதி.